ஒரு கதாபாத்திரத்தினுடைய படிப்பு, மனநிலை, சூழ்நிலை, அவருடைய குணநலன்கள், அவங்களுடைய கல்வித்தரம், நகரத்து ஆளா கிராமத்து ஆளா, யாரை பார்த்து பாடுகிற பாட்டு, படத்தில் எந்த இடத்தில் வருகிற பாட்டு, இவ்வளையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் ஒரு பாட்டு நாங்கள் எழுதுவது வழக்கம். எழுதினா தான் சரியாகவும் இருக்கும். ஆனால் ஒரே ஓரிடத்தில் மட்டும் நான் இந்த விதியை மீறி பார்த்தேன். எந்த இடத்தில் என்றால், ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்த படம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே எனது பேர் ஒரு தரம் சொன்னா நின்று எழுந்திடும் புள்ளும், மேக்கப் ஏறலாம் கெட்டப்பு மாறலாம் செட்டப் மாறாதம்மா. கைவசம் வைத்தியம் மெத்த இருக்கு, கரியம் மீறின மெத்த இருக்கு. எங்கெங்கு சுகம் என்று இலக்கணம் இருக்கு. கண்ணாணி ஓரது காலு செடுத்து கைகளில் கட்டிக்கொள்ள ஆசை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணைகள் எனது பேர ஒரு தரம் சொன்னா தின்று எழுந்துட்டு புள்ளும், மேக்கப் ஏறலாம் கெட்டப் மாறலாம் செட்டப் மாறாதம்மா. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அந்த படத்தில் என்ன கதாபாத்திரத்தில் வருகிறார் என்பதை சற்றே மறந்துவிட்டு, இந்த சமூகத்தில் அவருக்கு என்று ஏற்பட்டிருக்கிற ரசிகர் கூட்டத்தால் ஏற்பட்டிருக்கிற அன்பினால் ஏற்பட்டிருக்கிற அந்த இமேஜ் பில்டப் இருக்கிறது அல்லவா, அதை படப்பாட்டில் கொஞ்சம் நிரப்பி பார்த்தால் என்ன என்று சிந்தித்து பார்த்தேன். முதல் முறையாக அதற்கு ஓரளவு வரவேற்பும் இருந்தது. எழுதுகிற போது ஒரு சின்ன எதிர்ப்பும் இருந்தது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று ஒரு பல்லவி போட்டேன். படத்தில் அந்த கதாபாத்திரத்திற்கும் இந்த பல்லவிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் வெளியே அவருக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த இமேஜ் மெல்ல மெல்ல மேலே வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். நான் ஒன்றும் அதை திணிக்கவில்லை. அவர் பெற்ற விஷயத்தை நான் மீண்டும் பாட்டுக்குள் பதிவு செய்கிறேன் என்பதாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி போட்டு பார்த்த முதல் பாட்டு அவருடைய கேரியரில், அவருடைய தொடர் பயணத்தில், அவருடைய பாத்திரத்திற்கு வெளியே சிந்திக்கப்பட்ட பாட்டு அந்த பாட்டு. அது சூப்பர் ஸ்டார் என்று சொன்ன உடனேயே அந்த பாட்டு சூப்பர் ஹிட் சாங் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்படி ஆயிற்று. ரவிவர்மன் எழுதாத கலையோ, ரதிதேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கவியோ,
கரை போட்டு நடக்காத நதியோ.